ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். தைராய்டின் அளவை 30 நாளில் எப்படி குறைப்பது மற்றும் விரைவிலை கர்ப்பம் அடைவதற்கு என்னென்ன எளிய வழிமுறைகள், இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நியா பைபிள் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கன்சீவாக ஆகுறதற்கு தடையாக இருப்பது என்னென்னா பிசிஓடி, தைராய்டு மற்றும் டயபெட்டிக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் தைராய்டு மற்றும் பிசிஓடி இருக்கிறவங்களோட ஓவர் வெயிட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்த்துருந்தோம். அதில் காமனாக ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னா, தைராய்டு அளவு அதாவது TSH அளவு வந்து எப்படி இயற்கை முறையில் குறைப்பதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கண்டினியூஸாக 30 டேஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் ஆகும் மற்றும் உங்கள் TSH-ஓட அளவும் வந்து ரெடியூஸ் ஆகும். தைராய்டு ப்ராப்ளம் எதனால் ஏற்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கால்சியம் டெஃபிஷியன்சி, பற்றாக்குறையினால தான் ஏற்படுது. இனி அந்த தைராய்டு லெவலை குறைக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வெயிட் லாஸுக்கு மாதுளம்பழம் தோல் வைத்து ஒரு டீ பார்த்தோம். என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் மாதுளம்பழம் தோல் வந்து எங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிறது இல்லை, ஸோ வீட்டில் இருக்கிற எளிய பொருட்களை வைத்து ஒரு வெயிட் லாஸ் மற்றும் தைராய்டு லெவலை குறைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான ஒன்று தான் இது. என்னென்னா வரமல்லி. இந்த வரமல்லி எல்லாரோட வீட்லையும் கிடைக்கக்கூடியது ஒன்று தான். இந்த டீயை வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுதோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டீயை நீங்கள் குடிக்கணும். தைராய்டு இருக்கிறவர்கள் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதாவது பால், காஃபி, டீ, தயிர், மோர், பன்னீர் போன்ற பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை முற்றிலும் தவிர்த்திடணும். டீ தயாரிப்பதற்கு டீ தூள் தேவை, அதற்காகத்தான் இந்த வரமல்லி எடுத்திருக்கிறோம். தேவையான அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் வரமல்லி எடுத்துக்க போகிறோம். இது 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு பயன்படும். இதோட மிளகை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அளவு வந்து 1 பெரிய டீஸ்பூன். சிறிய டீஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு வர மல்லிக்கு 1 பெரிய டீஸ்பூன் மிளகு. இவை இரண்டையும் தனித்தனியாக எம்டி பேனில் வறுத்து பவுடராக்க போகிறோம். எதற்குனா டீ வேணும்னா நம்மளுக்கு டீ தூள் தேவை இல்லையா, அதற்காகத்தான் நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த தூளில் தான் நம்ம வந்து டீயை தயாரிக்க போகிறோம். எப்படின்னா 1/2 டம்ளர் தண்ணீருக்கு 1 டீஸ்பூன் இந்த தூளை போட்டு நல்லா கொதிக்க விட்டு 1 டம்ளர் தண்ணீர் ஆனவுடன் வடிகட்டிடுங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதற்காக நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா பனங்கற்கண்டு இவை இரண்டில் எவையாவது ஒன்றை வந்து சேர்த்து வந்து நீங்கள் குடிங்க. ஒயிட் கலரில் இருக்கிற சுகரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இனி நீங்கள் பால் டீக்கு பதிலாக இந்த மல்லி டீயை தான் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். கண்டிப்பாக உங்களோட TSH-ஓட அளவு வந்து குறையும். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவிற்கு கட்டாயமாக 30 நாட்களும் சௌ சௌ காயை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இவை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னா, நீங்கள் சாலடாக எடுத்துக்கலாம், இல்லாட்டினா பொரியலாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் ஒரு சிலர் இந்த சௌ சௌவோட தேங்காய் பால் மற்றும் ஏலக்காயை கலந்து மிக்சியில் அரைச்சு சாறு எடுத்தும் கூட குடிச்சிட்டு வரலாம். பொதுவாக சிலருக்கு ஸ்நாக்ஸ் பசி வரும். அந்த நேரங்களில் ஆயில் ஐட்டத்தை முற்றிலும் தவிர்த்துட்டு இந்த கொண்டை கடலையை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க. இது உங்களோட அளவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கொண்டை கடலை கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். தைராய்டு இருக்கிறவர்கள் எந்த ஒரு முளை கட்டிய தானியத்தையும் வேக வைக்காமல் பச்சையாக சாப்பிடக்கூடாது. வேக வைத்து தான் நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி தான் அவளும் சிவப்பு மற்றும் வெள்ளையவள், இவை இரண்டுமே யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பொதுவாக சாயங்காலம் ஈவினிங் டைமில் அவளில் உருண்டை பிடிச்சி அவள் உருண்டையாக நீங்கள் எடுத்துட்டு வாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தைராய்டு இருந்தும் நீங்கள் கன்சீவாக ஆயிருந்தீங்கன்னா கரு முட்டையோட வளர்ச்சியில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த அவள் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நீங்கள் எந்த உணவு எடுத்துக்கொண்டாலும் சுவைக்காக பால் மற்றும் ஒயிட் கலரில் இருக்கிற சுகரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதை முற்றிலும் தவிர்த்திடுங்கள்.
அடுத்து மதிய உணவு சாப்பாட்டில் என்ன மாறுதல்கள் செய்யணும்னா, நார்ச்சத்து மற்றும் கால்சியம் சத்து அதிகம் கொண்ட காய்கறிகளை நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளணும். இது ஏன் எதற்காக அப்படின்னா, கால்சியம் குறைபாட்டினால்தான் தைராய்டின் அளவு வந்து மாறுபாடுதல் அடையுது. அப்போ கால்சியம் அதிகம் கொண்ட உணவுகளை நாம் சேர்த்துக்கொள்வதன் மூலம் தைராய்டின் அளவு வந்து நார்மல் ஆகுது. என்னென்ன வகையான காய்கறிகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறத நான் சொல்லிடுறேன். காய்கறிகளை சாதம் மாதிரியும் சாதத்தை காய்கறி மாதிரியும் நீங்கள் தொட்டுக்கொள்ள வேண்டும். பீன்ஸ், கேரட், பீட்ரூட் மற்றும் பட்டாணி, கேப்சிகம் அதாவது குடை மிளகாய் மற்றும் கீரை வகைகளான அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வெந்தயக்கீரை, பசலைக்கீரை மற்றும் முருங்கைக்கீரை, இவை அனைத்துமே கால்சியம் சத்து நிரம்பி இருக்குது. பொதுவாக கீரையிலேயே கால்சியம் அதிகம் உள்ளது. அதிலும் இந்த பசலைக்கீரை பெண்களுடைய கர்ப்பப்பையை பலப்படுத்தவும் கர்ப்பப்பையை பாதுகாப்பதற்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரையை பவுடராக்கி டெய்லியும் 1 teaspoon வார்ம் வாட்டரில் குடிச்சிட்டு வாங்க. இது உங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பழங்கள் வகையிலான கொய்யாப்பழம் மற்றும் மாதுளம் பழம், இவை இரண்டுமே தைராய்டு இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிலும் இந்த கொய்யா பழத்தில் கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்குது. ஒரு ஆப்பிளையிட 4 மடங்கு சக்தி கொண்டது இந்த ஒரு கொய்யா பழம். கொய்யா பழத்தை அடிக்கடி உணவுகளில் சேர்த்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொய்யா பழத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிடுவதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதே மாதிரி தான் மாதுளம் பழம் எல்லா நன்மையும் கொண்டது. பழைய இரத்த அணுக்களை சுத்திகரித்து புதிய இரத்த அணுக்களை உருவாக்குவதற்கு இந்த மாதுளம் பழம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாதுளம் பழத்தை அதிக அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இவை எல்லாத்தையும் விட தண்ணீரை அதிக அளவில் நாம் குடிக்கணும். உடம்பில் போதுமான அளவு நீர்ச்சத்து இல்லாமல் போகிறதால் தான் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் தண்ணீரை அதிகமாக குடிங்க. இது வரைக்கும் நாம் பார்த்த இன்ஃபர்மேஷன், அதாவது காலை, மாலை, இரவு மற்றும் ஸ்நாக்ஸ் டைமில் என்னென்ன ஃபுட்ஸை சேர்த்துக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் கண்டினியூஸாக 30 days நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதோடு மட்டும் இல்லாமல் ரெகுலராக எக்ஸசைஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது எதற்காகனா, ஓவர் வெயிட்டாக இருப்பீங்க, ஏன்னா தைராய்டு இருந்துச்சுன்னா, ஸோ அதை நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறையை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அடுத்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் மற்றும் அதர் பேக்கரி ஐட்டம்ஸ், அவுட் சைட் ஃபுட்ஸை டோட்டலி அவாய்ட் பண்ணுங்கள். சமைக்கும் போது நல்லெண்ணெயை மட்டுமே பயன்படுத்துங்கள். வேறு எந்த எண்ணெயும் வந்து சமையலில் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.